வாகன தகுதிச்சான்று முடிவடைந்த வாகனங்களின் பெயர்களை மாற்றம் செய்யும் போது பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஊரிலேயே தகுதிச்சான்று பெறும் பழைய நடைமுறையை மீண்டும் அமல்படுத்த கோரி மோட்டார் வாகன ஆலோசகர் நலச்சங்கம் சார்பில் கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் கண்ணையா, துணைச் செயலாளர் இசக்கிதாஸ், ஜிந்தா மற்றும் நிர்வாகிகள் அளித்த மனுவில் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் இந்த சங்கத்தின் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த தொழிலை நம்பி வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் வாகனங்களை வாங்கி கொடுத்தும் விற்று கொடுத்தும் வியாபாரம் செய்து வருகிறோம். ஆவணங்களை வாங்கும் வாடிக்கையாளர்களின் பெயருக்கு மாற்றம் செய்ய HP கிளியரன்ஸ், FC சரண்டர் ஆகிய பணிகளுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி ஆவணங்களை பெயர் மாற்றம் செய்து வருகிறோம். ஆனால் தற்போது மாவட்ட போக்குவரத்து அலுவலகங்களில் வாகனங்களை சரிபார்த்து எங்களிடம் வாங்காமல் வாகன உரிமையாளர்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கின்றனர். இது எங்கள் வியாபாரத்திற்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது. எனவே வாகனம் வாங்கும் போது எங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வாகன தகுதிச்சான்று காலாவதியான பின்னர் வாகனங்களை பெயர் மாற்றம் செய்யும் போது பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஊரிலேயே தகுதிச்சான்று காட்டக்கூடிய பழைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.